இங்கே காமிகான் வந்தபோது மக்களின் முதல்வன் கேம் விளாடினேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் எனக்கு ரியல் டைமில் நிறைய இன்சிடென்ட்ஸு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமோன்னு தோணுது கேமில். நம்ம பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி இந்த கேமில் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அது இன்னும் அது நல்லாவே இருந்து பெட்டராகவே இருந்தது. அதே மாதிரி மக்கள் ஒழுங்கை பற்றியும் பேசியிருந்தாங்க. ஒரு சிஎம்மா நான் வந்துட்டு சிஎம்மா இருந்தேன்னா நான் அந்த ஸ்டேட்டுக்காக எப்படி வந்து நான் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன், எந்த விதமாக நடந்துப்பேன் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கேம் இருந்தது. ஸோ ஒரு சிஎம்மாக இருந்து கேம் விளாட் சிஎம்மாக இருந்து கேம் விளாட்னதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்டேட்டோட சிஎம்மாக இருக்கும்போது நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணுறது ப்ரெஷராக தான் இருக்கும்னு தெரிஞ்சுது. கேம் நல்லா இருந்துச்சு, பெட்டராக இன்னும் கொஞ்சமே ரியல் டைம் இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு நிறைய பண்ணலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹாய், ஆக்சுவலி இங்கே நிறைய வெப் சீரீஸ் அண்ட் அனிமேவோட போஸ்டர்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. வெப் சீரீஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. என்னோட ஃபேவரட் கேரக்டர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் ஸ்டீவ். அண்ட் இங்கே அனிமேவும் நிறைய இருக்குது, லைக் அண்ட் இங்கே இன்ஸ்டண்ட்டாக ட்ராயிங்ஸ்லாம் வரைகிறாங்க நம்ம ஃபேஸஸ். ஸோ அண்ட் ரேப் சாங்ஸ் இங்கே நடக்குது, வரலாம். இங்கே நிறைய அனிமேஸோட போஸ்டர்ஸ், காமிக்ஸ் எல்லாத்தையும் அண்ட் காமிக் புக் லான்ச்லாம் இங்கே நிறைய பண்ணுறாங்க அனிமேக்கு. அண்ட் எல்லாமே காஸ்ட்லாம் நல்லா செம்மையாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ சான்டியாகோ காமிக் கானோட வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நடக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காமிக் கான் ஈவெண்ட் இன் சென்னை. வெரி எக்ஸைட்டிங். அண்ட் இங்கே இருக்கிற க்ரௌடை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காமிக் கான்ன்றது இந்த பாப் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதாவது வேர்ல்டில் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸும் சரி இதுவும் சரி நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருப்பாங்க, விச் இஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி. அது ஒரு சர்டன் கீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க, அவங்களுக்கு மட்டுமே பிடிச்ச மாதிரி ஒரு ஈவெண்ட் அது. ஸோ அவங்க அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஒரு ஃபோரம் தான் இது. ஸோ சூப்பர் ஹீரோஸும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபிக்ஷன் அந்த மாதிரி காஸ்ப்ளே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க. காஸ்ப்ளே இன் த சென்ஸ் எல்லாருமே அதை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டு. அண்ட் இது சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி இங்கே இருக்குது. காமிக் கான் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இது வந்து சென்னையில் நடக்கிறது சர்ப்ரைஸாக இருக்குது, அதான் இது புக் பண்ணி வந்தேன். இதில் நிறையா இருக்குது, வேறு ஃப்ரீ ஸ்டஃப் வேறு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து வாங்க.